ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஸ்கூல் கிட்ஸ் பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லைங்க, இது ஒரு நல்ல சர்வீஸும் கூட. ஸோ தட் இந்த பிஸ்னஸ் வந்துட்டு எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்ட் டைமாவே இதை பண்ணலாம், ஃபுல் டைம் ஒர்க்கே இதுல கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வண்டி இருந்தாலே போதும். இந்த பிஸ்னஸோட முழு டீடைல்ஸ் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குற வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்கூல் கிட்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ பிக் பண்றது ட்ராப் பண்றது, நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு ஆஃபீஸ் போறவங்களா இருப்பாங்க, அவங்களால வந்து அவங்களோட கிட்ஸை வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல என்னன்னா நிறைய பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க, அவங்களே பஸ் வச்சிருப்பாங்க, ஸ்கூல் வேன் இருக்கும். ஸோ அதுலயே வந்து கிட்ஸை வந்து ட்ராப் பண்ணிட்டு பிக் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா பிரைவேட்டா வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க, பிரைவேட் ஆட்டோஸ் பிரைவேட் கார் அந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு என்னன்னா, நார்மலா வந்துட்டு நீங்க எப்படி ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன லெவல் ஸ்கூலும் அதுக்கப்புறம் மிட் சைஸ் மீடியம் லெவல் ஆஃப் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப வேன் அந்த ஆட்டோ இந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டியும் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா கிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் 700 பேர் அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு போறவங்களா இருப்பாங்க. அதுலயும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பேரண்ட்ஸா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் வச்சுதான் கிட்ஸை வந்து கூட்டிட்டு வந்து விடுவாங்க. சோ நீங்க இந்த மாதிரி ஸ்கூல் பர்சன்ஸை டார்கெட் பண்ணி நீங்க பிரின்சிபல் கிட்ட போய் பேசணும், இந்த மாதிரி நான் எங்க கிட்ட வேன் இருக்கு இல்ல ஸ்கூல் பஸ் இருக்கு, நாங்க வந்து பிரைவேட்டா வந்துட்டு வச்சிருக்கோம், குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து பிக் பண்ணி டிராப் பண்றோம், நாங்க வந்துட்டு கேர்டேக் பண்றதுக்கு ஒரு ஃபீமேல் அசிஸ்டன்ட் வச்சிருக்கோம், குழந்தைங்களை வந்து சேஃப்டியா பண்ணுவோம், கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்காக வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. இன்கேஸ் அவங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் மூலயமா பேசலாம், இல்ல வந்து நோட்டீஸ் போர்டில் போடலாம், உங்க கிட்ஸை வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணனா இந்த பர்சனை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு நீங்க விசிட்டிங் கார்டு ஒரு செட் ஆஃப் நீங்க வந்துட்டு பஞ்சா அடிச்சு வச்சுக்கோங்க, அது ஸ்கூல்ல கொடுத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அங்க இருக்க டீச்சர்ஸோ இல்ல பிரின்சிபல்ஸோ அவங்க கிட்ட கொடுத்து இன்ட்ரெஸ்ட் என்ன நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆப்ஷன். இன்னொன்னு என்னன்னா ஸ்கூலே வந்து ஓகே சொல்லும், ஓகே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எங்க ஸ்கூல் மூலயமாவே டைப் வச்சு நீங்க பண்ணுங்க அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுல ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. சோ ஸ்கூலே உங்களுக்காக ப்ரமோட் பண்ணும் போது, ஏன்னா இப்ப எந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னாலும் ஒரு பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்னால அந்த டைமுக்கு வந்து கூட்டிட்டு வந்து கிட்ஸை விட்டு கூட்டிட்டு போக முடியாது. சோ ஒருத்தர் சேஃப்கார்டா ஸ்கூலே அந்த விஷயத்தை ஏத்துக்கிறாங்க அப்படின்னும் போது பேரண்ட்ஸும் வந்து அதை விரும்புவாங்க. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா நீங்க புது வண்டி வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இப்ப ஈச் இயர் ஸ்கூல் பஸ் அப்படின்னு ஒரு வண்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த வண்டி நார்மலா நான் என்கொயரி பண்ணி பார்த்தேன், அது ஒரு 2 lakh-ல இருந்து 4 lakh உள்ள ப்ரீ ஓன்டு வெஹிக்கிள்ஸே கிடைக்குது. இஎம்ஐ ஆப்ஷனே வேற போட்டு தராங்க. சோ மந்த்லி நம்ம ஒரு 5000-6000 பே பண்ணாலே போதும், இஎம்ஐலயே அந்த வேனை வந்து நம்ம எடுத்துடலாம். சோ நல்ல கண்டிஷன்ல இருக்கிறது இப்ப கரண்ட்ல இன்சூரன்ஸ் ஆர்சி அந்த மாதிரி இருக்க வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டாதான் பேரண்ட்ஸும் வந்து கிட்ஸை நம்பி அனுப்புவாங்க. சோ இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 lakh-ல இருந்து 4 lakh உள்ள நீங்க என்ன வெஹிக்கிள் எடுக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இருக்கும். இப்ப நான் சொல்றேன் இந்த ஈச்சர் வெஹிக்கிள் வந்து ஒரு 25 kids வரைக்கும் நீங்க ஒரு டைம்ல வந்து அந்த கிட்ஸை வந்து பிக் பண்ணி டிராப் பண்ண முடியும், அந்த கெப்பாசிட்டி உள்ளது. இப்ப ப்ராஃபிட்னு பாத்துக்கிட்டீங்களா, இப்ப கிட்ஸை வந்து பிக் பண்ணி டிராப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்களா, மினிமம் ஒரு கிட்ஸை நீங்க பிக் பண்ணி டிராப் பண்றீங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு 1000 rupees வரைக்கும் நீங்க சார்ஜ் பண்ணலாம். ஆனா வெளியே பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 30,000 rupees ஒரு கிட்ஸ்க்கு, 25,000 rupees அந்த மாதிரி வாங்குறாங்க. இது மினிமல் சார்ஜஸ் தான் நான் போட்டிருக்கேன். கிலோமீட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5-7 kilometers வரைக்கும் தான் இருக்கும் மேக்சிமம் ஸ்கூல் கிட்ஸை வந்து சேர்க்கறது. இன்கேஸ் கிலோமீட்டர் அதிகம்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் நீங்க வாங்கிக்கலாம். இப்ப அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க 2 trips அடிக்கணும். இப்ப மார்னிங் இப்ப 9:00 ஸ்கூல் வந்து ஓபன் பண்றாங்க அப்படின்னா நீங்க 8:00 ஒரு செட் ஆஃப் கிட்ஸை பிக் பண்ணி ஒரு 30 minutes டைம்ல கிட்ஸை வந்து 15 minutes டிராப் பண்ணிட்டு பிக் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 8:30 ஒரு ட்ரிப் எடுத்து 9:05 அந்த டைமுக்கு வந்து நீங்க டிராப் பண்ணிடணும். சோ ரெண்டு வாட்டி நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா 50 students ஒரு நாளைக்கு பிக்கப் அண்ட் டிராப் பண்ற மாதிரி இருக்கும். சோ 50 students இன்டூ நம்ம 10,000 rupees அப்படின்னு வச்சோம்னா 50,000 rupees வரைக்கும் நம்மளால ஒரு மாசத்துக்கு ஏர்ன் பண்ண முடியும் இதுல இருந்து. இது டெய்லி காலையில ஒரு 2 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும், ஈவினிங் ஒரு 2 hours, அவ்வளவுதான், வேற எதுவுமே இதுல வேண்டாம். இதுல நார்மலா நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு லேடி கேர் டேக்கர் எடுத்துக்கணும். ஏன்னா கிட்ஸ் என்னும் போது நீங்க பஸ் நிறுத்தும் போது அதை கரெக்டா குழந்தைங்களை இறக்கி உள்ள ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விடணும். அதுக்கப்புறம் குழந்தை கரெக்டா ஏறிட்டாங்களா, எல்லாம் லாக் ஆயிருக்கா, குழந்தைங்க சேஃபா உட்காந்துட்டு இருக்காங்களான்னு பாக்கணும். அதனால கண்டிப்பா ஒரு ஃபீமேல் நீங்க அப்பாயிண்ட் பண்ணணும், ஃபீமேலோ இல்ல மேலோ நீங்க அப்பாயிண்ட் பண்ணணும். அவங்களுக்கு சேலரின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4,000 rupees கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து பார்ட் டைம் மாதிரி தான், காலையில ஒரு 1.5 hours சாயந்தரம் ஒரு 1.5 hours தான் இருக்க போகுது. இன்பிட்வீன்ல அவங்க என்ன வேலை வேணா போய் பாத்துக்கலாம்.
சோ அவங்க வந்து இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்க்கு கண்டிப்பா வருவாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க டைமிங் வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஸ்கூல்ன்றதுனால லீவ் போடுறது வராம போறது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணவே கூடாது. டைமிங் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா வீக்லி ஃபைவ் டேஸ் தான், மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்கும். அதே போல டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்லயே வந்து கிச்சை வந்து ஒரு நாளைக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். சோ ஈஸியாவும் இருக்கும். மத்த டைம்ல வந்து உங்க வெஹிக்கிள்ஸ் வேற எதுனா சவாரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க இந்த பிசினஸ் பத்தி யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்கமிங் வர்றது எல்லாமே வந்து ஸ்கூல் வந்து எப்படியும் ஜூன் மந்த் போல ஓபன் பண்ணிடுவாங்க. சோ நீங்க இருக்கிற இந்த மார்ச் ஏப்ரல் மந்த்லயே போயிட்டு ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட பேசினீங்கன்னா அவங்க இந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிட்டாங்கன்னா சோ பேரண்ட்ஸ் கிட்டே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு முன்னாடியே ஆர்டர்ஸ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த பிசினஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.